அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன்கிழமை தோறும் உசுலுல் ஃபிக்ஹ், அதாவது சட்ட விதிகள் என்கிற தலைப்பில் அந்த பாடங்களை பார்த்து வர்றோம். ஒரு சட்டத்தை எடுக்கிறதா இருந்தால் ஒரு வசனத்திலிருந்து எப்படி எடுப்பது, அது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்வது, இதை சொல்வது தான் இந்த தலைப்பில் உள்ள ஒரு விஷயம். ஆனாலும் அதுக்கு முதல்ல தெரிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், எதை நம்ம அடிப்படையாக எடுத்துக்கொள்வது, ஃபிக்கு ஒரு சட்டம் எடுக்கிறதா இருந்தால் எந்த கிதாப்லேருந்து வந்தால் அதை ஆதாரமாக எடுத்துக்கலாமா, எதை பேசிக்காக எடுத்துக்கிறணும் என்ற விஷயத்தை நம்ம பார்த்து வர்றோம். அது என்ன பார்க்குறோம்னு கேட்டால், வஹி மட்டும்தான் மார்க்கும், அல்லாவிடமிருந்து வந்தது மட்டும்தான் மார்க்கும், அல்லாவிடம் இருந்தது குரான் என்கிற அடிப்படையிலையும் வரலாம், வேறு வகி இருக்கு இல்லையா அந்த வகி மூலமாகவும் வரலாம், அது ஹதீஸாகவும் இருக்கலாம். அந்த ரெண்டை தவிர வேறு ஒரு ஆதாரம் கிடையாது என்பதற்குரிய சான்றுகளை தான் நம்ம பார்த்து வர்றோம். அந்த வகையில் ஒரு மனிதர் வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒரு மார்க்க சட்டத்தை உண்டாக்கி கொள்ளலாம், அல்ல அவராக ஆய்வு பண்ணி அவராக சிந்தனை பண்ணி ஒன்றை உண்டாக்கி கொள்ளலாம் என்று இருக்குமையானால், அதற்கான அதிக தகுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கிறது. அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ் நியமிச்சிட்டான். நியமித்த பிறகு நம்ம தான் தூதராக இருக்கிறோமே, நம்ம எதையும் கரெக்டாக தான் நம்ம முடிவெடுப்போம் அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தானா, நபிகள் நாயகத்துக்கே வந்து நான் சொன்னதை தான் நீ கேட்கணும்னு சொன்னானா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே வந்து நான் சொல்வதைத்தான் வகியத்தை நான் உனக்கு சொன்னதைத்தான் நீ செய்யணும் என்று சொல்லியிருப்பானேயானால், அப்போ நபி அல்லாதவங்க வந்து அவங்களாம் இப்படி சொன்னதெல்லாம் மார்க்கமாகுமா? நபி அவர்களே சொந்தமாக அவங்களா சொன்னாங்கன்னா அது மார்க்கமாகாது. ஏன்னுட்டு அந்த மாதிரி வசனங்கள் ஏராளமாக குர்ஆனில் இருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை பாருங்கள், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அகூலுக்கும் இந்திய ஹசாயினுல்லா, அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் ஹசானாக்கள் என்னிடம் உள்ளன என்று நான் சொல்ல மாட்டேன், ஒலா ஆலமுல் கைப மறைவானதை நான் அறிய மாட்டேன், ஒலா அகூருளுக்கும் இன்னி மலக்குன் நான் ஒரு வானவர் என்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இதை சொல்லிட்டு இன் அத்தபிவு என்கிறது நஃபியுடைய எண்ணு, இது இல்லைன்னு அர்த்தம். இன் அத்தபிவு நான் பின்பற்றுவது இல்லை, இந்த இன்னுக்கு பிறகு இல்லா வந்துச்சுன்னா அந்த அர்த்தம் வந்துடும். இன் அத்தபிவு நான் பின்பற்றுவது இல்லை, இல்லாமா யூஹா இலையே எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு ஒன்றை நான் பின்பற்றுவதில்லை என்று மக்கள்கிட்ட போய் சொல்லிரு. அதை உன்னை தூதர அனுப்புனதுனால நீ நினச்சதையெல்லாம் சொல்லலாம், உனக்கு நல்லதுன்று பட்டதையெல்லாம் நல்லது ஆக்கிடலாம் என்று அல்லாஹ் சொல்கிறானா, அல்லது நான் உனக்கு அறிவிக்கிறேன்ல அதைத்தான் நீ பின்பற்றணும், அறிவிக்காத ஒன்றை நீ என்ன சொன்னால் அது மார்க்கம் ஆகாது, அதான் அதுக்கு அர்த்தம். இன் அத்தபியூ நபியை நீங்கள் சொல்லிருங்க மக்கள்கிட்ட போய், நான் பின்பற்றுவது இல்லை, இல்லாமா யுஹா இலையே எனக்கு அறிவிக்க வகையாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு ஒன்றை பின்பற்றுவது இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அனுமதியை கொடுக்கலன்னு கேட்டால், நீங்களாக ஒன்று வந்து கூடாது நினச்சா கூடான்னு ஆயிடாது, நீங்களாக ஒன்று கூடும்னு நினச்சிங்கன்னா ஆகாது, அது நான் சொல்லியிருக்கணும். ஒன்று அந்த குர்ஆன் மூலமாக சொல்லியிருக்கணும், அல்லது அது அல்லாத வகை இருக்கல அந்த முறையில் நான் உங்கள் உள்ளத்தில் போட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் மனிதருங்கிற முறையில் நீங்களாக ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு பர்மிஷன் இல்லை, அதானே இதுக்கு அர்த்தம். இன் அத்தபியூ நான் பின்பற்றுவது கிடையாது, இல்லாமா யுஹா இலையே எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு ஒன்றை நான் பின்பற்றுவது இல்லை. அப்போ 6வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் அறிவித்தது தான் பின்பற்றணும்னு சொன்னால், பெரியார்கள் மகான்கள் இமாம்கள் சஹாபாக்கள் அப்படி பெரிய கூட்டங்கள் இவங்கள்லாம் சொன்னது மார்க்கமாகுமா? ரசூல் சொன்னாலே ஆகாத, ரசூல் வந்து வகி இல்லாத முறையில் என்னத்தையாக சொன்னாங்கன்னு சொன்னால் அது மார்க்கமாக ஆகாது என்று சொல்லியிருக்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய ஆதாரங்களை கொண்டா நிப்பாட்ட பார்க்குறாங்க. அதுக்கு இந்த ஒரு வசனமே என்ன இருக்குது, பெரிய ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க என்ன செய்யணும்னா,
காலல்லதீன லா அர்ஜுன லிகானா, நமது சந்திப்பை விரும்பாதவர்கள் சொல்கிறார்கள், சந்திப்பை நம்பாதவர்கள். சந்திப்புன்னு சொன்னால் மரணித்த பிறகு அல்லாஹ் சந்திப்போம்ல, லிகா அதுவே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். எத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, இது அல்லாத வேறு குர்ஆனை கொண்டுட்டு வா. அதான் இந்த குர்ஆனில் உள்ள விஷயங்கள் வந்து எங்களை வந்து ஒரேடியாக முறிச்சு போடுது. அதை வணங்காத, இதை வணங்காத, கல்ல வணங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க. நாங்கள் விரும்புகிற மாதிரி சில செய்திகளை வச்சு குர்ஆனை கொஞ்சம் மாற்றி கொடு. எத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, இது அல்லாத ஒரு குர்ஆனை வந்து நீ கொண்டு வா, அல்லது அவ பத்தில் ஹூ, அல்ல இதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு மாத்திரு, மொத்த குர்ஆனையும் வேறு குர்ஆனை கொண்டுட்டு வா, அல்ல அவ பத்தில் ஹூ, அல்ல கொஞ்சம் மாத்திருப்பா, நாங்கள் எதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோமோ அதெல்லாம் நீக்கிரு, வேறு மாதிரி போட்டுக்க அப்படின்னு கேட்குறாங்க. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், மாயக்கூனுலி அன்னு பத்திலகும் இன் தில்காய் நஃப்சி, என் புறத்திலிருந்து அதை மாற்றுவது எனக்கு அதிகாரம் இல்லை, நானாக மாற்றுறதுக்கு எனக்கு முடியாதுப்பா. ஏன்னு கேட்டால், இன் அத்தபியூ, நான் பின்பற்றுவதில்லை, இல்லாமா யூஹா இளைய, யூஹி இளைய ரப்பி, யூஹா இளைய எனக்கு அறிவிக்கப்படுமே, அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவது இல்லை. அப்போ எனக்கு என்ன அறிவிக்கப்படுமோ அறிவிக்கிறேன்னு அல்லா விடுமிறது, அல்லா விடுமிறது அறிவிக்கப்படுமோ அதைத்தான் நான் பின்பற்றுவேனே தவிர, இதை குர்ஆனை நானும் தயாரிச்சுக்கிட்ட மாதிரி, நானும் இஷ்டத்துக்கு சொன்ன மாதிரி நினைக்கிறேன், எனக்கு மாற்ற முடியாதுப்பா. என்ன அல்லாஹ் சொல்கிறானோ அதை தான் நான் சொல்லுவேன், அது அல்லாத வேறு ஒன்றை நான் பின்பற்ற மாட்டேன் அப்படி சொல்லணும். இன் அத்தபியோ, நான் பின்பற்றுவது இல்லை, இல்லாமா யுஹா இல்லைய, எனக்கு அறிவிக்கப்படுவது தவிர வேறு எதை நான் பின்பற்ற மாட்டேன். அப்போ ரசூல் சல்லாசத்துக்கே உள்ள கட்டளை என்னன்னு கேட்டால், தூதர் அவங்களை நியமித்ததுனால நியமனத்தோடு அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து அனுப்பலை, நியமித்து விட்டு ஒவ்வொரு கட்டளையும் என்னிடமிருந்து வந்துக்கிட்டே இருக்கும், வரல வராமல் நீங்களே ஒன்று ரெண்டு சொன்னீங்கன்னா அது கிடையாது, அது மார்க்கமாகாது. ஏன்னா நான் அறிவித்ததை மட்டும்தான் நீ பின்பற்றணும். அப்போ அப்படி சொல்ல சொல்கிறான், என் அத்தபியூ, நான் பின்பற்றுவது இல்லை, இல்லாமா யுஹா இல்லைய, எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர நான் வேறு எதை பின்பற்றுவது கிடையாது என்று சொல்லிவிட்டு, நான் ஒரு தூதர் தானே, அல்லாதானே என்னை தூதராக்கியிருக்கிறான், நானே ஒன்று ரெண்டு விஷயத்தை அல்ல சொல்லாமல் சொல்லிட்டேன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? இன்னி அஹாஃபு இன் அசை துரப்பி, என் இறைவனுக்கு நான் மாறு செய்துவிட்டால் நான் பயப்படுகிறேன், அதாபை யோமின் அதையும், மகத்தான நாளின் வேதனையை தண்டனையை பற்றி நான் பயப்படுகிறேன். அப்போ நானாக ஒன்று கையில் மட்டில் போட்டு சொன்னேன்னா கடும் தண்டனை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாட்டிருந்து வர்றதான் நான் சொல்ல முடியுமே தவிர, அல்லாட்டிருந்து வராததை நானாக சொல்கிறோம் சொன்னேன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்வுடைய கடும் அதாபு எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி 10வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். அப்போ இது எவ்வளோ பெரிய கடும் எச்சரிக்கை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதராகவும் அனுப்பியாச்சு, தூதர் அனுப்புனா அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகுதியெலாம் இருக்கத்தானே செய்யும், இருக்கும்னா அவங்க நினச்சதை சொல்கிறதுக்கு இருக்குமா? அவங்களா சிந்தித்து பார்த்து ஒரு ஹலால் ஹராம முடிவெடுக்க இயலுமா? அவங்கள ஆராய்ச்சி பண்ணி ஒன்றை தீர்மானிக்க இயலுமா? தீர்மானித்தால் அது அல்லாஹ்வுடைய முடிவு ஆகமாட்டா ஆகாது. அப்போ இது வந்து அல்லாஹ் சொல்வது எதை விளங்குது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு கடிவாளம் போட்டு தான் நல்லா வச்சுருக்கிறான். மற்றவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சஹாபாக்கள்லாம் ரசூல்லாவோட புலவுனவர்கள், அவருக்கு தெரியாததா, இமாம்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவருடைய அறிவுக்கு ஈடாகுமா? அறிவுக்கு ஈடாகிற மேட்டர் இங்கே கிடையாது, ரசூல்லாவோடய அறிவுக்கு ஈடாகுமா? இப்போ அறிவுக்கு ஈடாகிற அந்த அறிவுலாம் பார்க்கக்கூடாது, யாருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி. நம்மளை விட அந்த இமாம்களுக்கு அறிவு கூட, சஹாபாக்கள் அறிவு கூடன்னா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? அவங்களுக்கு அந்த பவர் எல்லாம் கொடுத்துருக்குறானா என்றால் கொடுக்கலை, ரசூலுக்கும் கொடுக்கலை. ரசூலுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், அறிவிக்கப்படுறதை தவிர வேறு ஒன்றை நான் பின்பற்றது கிடையாது என்று சொல்லிட்டு போய் அப்படிங்கிறான். அதுக்கடுத்து இந்த வசனத்தில் சொல்கிறான் குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அத்தபியுமா யூஹா இளைய, யூஹை இளைய மிர்ற, யூஹா இளைய மிர்ரப்பி, என் இறைவனிடமிருந்து எது அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், மற்றதை பின்பற்றவில்லை. நாங்கள் எதிர்மறையாக சொன்னது இங்கே உடன்பாட்டில் என்ன செய்கிறதுன்னா ஹசர் பண்ணி அதை வரையறுத்து சொல்வது எப்படி? இன்னமாக வந்திருக்குல்ல, இன்னமாக அத்தபியூ, நான் பின்பற்றுகிறேன், மாயுகா இளைய, எனக்கு அறிவிக்கப்படுவதை தான், அந்த தான்கிற அர்த்தத்துக்கு இன்னமாக வரும், எனக்கு அறிவிக்கப்படும் மின் ரப்பி,
என் இறைவனிடமிருந்து அறிவிக்கப்படுவதை தான் நான் பின்பற்றுகிறேன். அப்போ வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் கூட அங்கேருந்து வர்ற செய்தியை தான் பின்பற்றணுமே தவிர, ரசூலுங்கிற முறையில் ரசூலுக்கு அர்த்தமே தானே, தூதர்னு சொன்னாலேயே சொந்தமாக சொல்கிறவருன்னு அர்த்தம் வராது. தூதர்னால் வாங்கி சொல்கிறத வாங்கி சொன்னால் தான் அதுக்கு பேர் தூதர். என் செய்தியை நான் சொல்லி உங்கள்கிட்ட அனுப்பினால் நீங்கள் தூதர், நான் சொன்னால் தான் நீங்கள் போய் சொன்னோம். நீங்களாம் ஒன்று சொல்லிட்டு வந்தீங்கன்னா தூதருடைய வேலை அது கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அத்தபி மா யூஹா இலைய மிர் ரப்பி, என் இறைவன் புறத்திலிருந்து எது அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்வீராகங்கிற ஒரு வசனத்தை ஏழாவது அத்தியாயத்தில் 203வது வசனத்தை நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 10வது அத்தியாயத்தில் 109 நல்லா சொல்லி காட்டுகிறான், ஒத்தபி நபியை நீ பின்பற்று. ஒத்தபிங்கிற கட்டளை வந்து ரசூல்லாவுக்கு, ரசூல்லாவுக்கே கட்டளை, என்ன நமக்குலாம் சேர்த்து தான், ஆனால் இது ரசூல்லாவுக்கு தான், அதில் வகி அறிவிக்கப்படுறது வருதில்லை, நமக்கு அறிவிக்கப்படும். ஒத்தபி முகமது நீ பின்பற்று, மா யூஹா இலைக்க, உனக்கு அறிவிக்கப்படுமே வகையாக அதை நீ பின்பற்று. அப்போ உனக்கு என்ன அறிவிக்கப்படுதோ அதைத்தான் பின்பற்றணுமே தவிர நீங்களாவெல்லாம் உண்டாக்கிற முடியாதுங்கிறான். ரசூலுக்கு சொல்கிறான், ஒத்தபி நீ பின்பற்றுவீராக, மா ஊகையை இலை யூஹா இலைக்க, உனக்கு வகி அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுவையாக. 10வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 33வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலலாம் சொல்லி காட்டுகிறான், ஒத்தபி முகமதை நீங்கள் பின்பற்றுங்கள், மா யூஹா இலைக்க மிர் ரப்பிக்க, உமது இறைவனிடமிருந்து எதை அறிவிக்கப்படுகிறதோ அதை நீ பின்பற்று. அப்போ உங்கள் இறைவன்றிருந்து வர்றதான் நீ பின்பற்றி ஆகணுங்கிறத வந்து 33வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி கருத்துப்படி ஏராளமான இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்கிறான், குள் நீங்கள் சொல்லுங்கள், இன் லலல் தூ, நான் வழி தவறிவிட்டால், இன்னமா அலில் அலா நஃப்சி, எனக்கு எதிராகத்தான் நான் வழி தவறுகிறேன், எனக்கு தான் அது கேடு. ஓ இனிகித்த தைத்து, நான் நேர்வழி பெற்றுவிட்டால், பபிமா யூஹி இலையே ரப்பி, என் இறைவன் எதை அறிவிக்கிறானோ அதன் காரணமாகத்தான் நான் வழி தவறி போனேன்னு வைங்களேன், அதுக்கு நான் தான் காரணம். வழி தவறேன்னு என்ன அர்த்தம், நானாக என்ன தேவனுக்கு சொல்லி அவர் தப்பான பாதையாக போச்சுட்டு வைங்க, அதுக்கு என் இறைவன் காரணம் கிடையாது, நான் தான் காரணம். நான் நேர்வழியில் போகிறேன் என்று சொன்னால் அதை நானே கண்டுபிடிச்சிட்டேனா, நானாக உருவாகி கொண்டேனா, நானாக சிந்தித்து அந்த முடிவை எட்டினேனா என்றால், இல்லை, ஓ இனிகித்த தைத்து, நான் நேர்வழி அடைந்தால், ஃபவிமா யூஹி இலைய ரப்பி, என் இறைவன் எனக்கு அறிவிக்கிறானே அதன் மூலமாகத்தான். அப்போ நான் நேர்வழியை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நானாக சொன்னது அல்ல, இறைவன் அறிவிக்கிறது தான் நான் சொல்கிறேன். வழிகிட்டேன்னா நானாக என்னத்தையா சொல்லி தப்பாக போயிட்டேன்னு சொன்னால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அப்போ இதில் என்ன விளங்குறது, அல்லாஹ்வுடைய ரசூல் நேர்வழிக்கு நேர்வழியின் பக்கம் நம்ம அழைக்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வகையின் பக்கம் அழைச்சா தான் நேர்வழி. அதை தான் அவங்க செய்வாங்க, அது மீறி செய்ய மாட்டாங்க. அதை வாக்கு மூலமாக அல்ல வாங்குகிறான். எப்படி, நான் நேர்வழி பெற்றால் என் இறைவன் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறானே அதன் காரணத்தினால தான். அப்போ அல்லாட்டிலேருந்து வர்ற அந்த மெசேஜை தான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதில் தான் நேர்வழி இருக்குது, நானாக சொல்வதில் கிடையாது அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், சொல்ல சொல்கிறான். அப்போ இந்த வசனம் எதை காட்டுது, குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஆதாரம்னு சொல்லும்போது யாரையெல்லாம் கொண்டா நிப்பாட்டுறாங்களோ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இருந்துட்டு போகிறாங்க. நம்ம அவ்வளோக்கு ஒரே கவுண்டர் என்னன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு கொடுத்தானா, நீ சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம்னு சொல்கிறீங்க, அல்லாஹ் சொல்கிறான் ரசூல்லா சொன்னாலும் மார்க்கம் இல்லைங்கிறான். அவங்களா சொன்னான், நான் சொல்லி சொன்னால் அது மார்க்கம், நான் சொல்லாமல் சொன்னால் அது மார்க்கம் இல்லை. அப்போ நீங்கள் என்னத்தை கொண்டாந்தாங்க நிப்பாட்டினாலும் சரி, இந்த ஒத்த வாதத்தில் அவங்கள்ட்ட அடிபட்டு போயிடும். இந்த ஒத்த வாதத்தில் நினைச்சுனா எல்லாமே தூளாக என்ன செய்ய தூள் தூளாக நொறுங்கிடும். அப்போ இப்போ நம்ம என்ன வழங்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ரசூலுக்கு என்ன பவரை கொடுத்து எல்லாம் அனுப்புனான், மார்க்கத்தை உண்டாக்கும் பவரை கொடுத்தானா, அவர் அல்லாட்டிருந்து வகி வராமல் அவர்களாகவே ஒன்றை சொல்லிவிடலாம் என்ற மாதிரி பவரை கொடுத்தானா, கொடுக்கலை. என்ன தான் கொடுத்தான், நான் சொல்கிறத போய் சொல், என்னிடமிருந்து அறிவிக்கப்படுறதை நீ மக்களுக்கு சொல். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை அறிவிக்கப்பட்டதான் சொல்லணுமாக இருந்தால், வகி தொடர்பு இல்லாதவர்கள் கூறுவது எப்படி மார்க்கமாகும், அவர் எவராகவே இருக்கட்டுமே,
வகி இல்லை, வகி வராது. வகி வந்தவருக்கு இந்த நிலைமை, யாருக்கு வகியை கொடுக்குறான்னு அவங்களுக்கு என்ன நிலைமை, வகியை கொடுத்து விட்டு வகியும் வச்சுக்க, உனக்கு தோன்ற மாதிரியும் சொல்லிக்கேன்னு நல்லா சொல்லலையே. உனக்கு தெரியாத, அப்போ உனக்கு தெரியாத அறிவா, உனக்கு தான் நிறைய அறிவு தந்திருக்கேன்ல, நீனா கொஞ்சம் நல்லது கெட்டது பார்த்து நீனா செஞ்சிக்க அப்படின்ட்டு சொல்கிறான். முறிச்சிட்றான், முடியாது, நான் சொன்னதைத்தான் நீ போய் சொல்லணும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகாரம் இல்லைங்கிறத விளங்கிட்டார்களே. ஆனால் நம்ம ரசூலை பின்பற்றுறோம், எதில் பின்பற்றுறோம், அவங்க வகி அடிப்படையில் சொன்னதை பின்பற்றுறோம். வகி இல்லாமல் அவங்களா சொன்னால் அது மார்க்கமாவது, பிறகு நான் விளக்குறேன், வேற ஒரு கட்டத்தில் அதை விளக்குவோம். இப்போ என்னென்னு கேட்டால், அல்லாட்டேந்து வந்ததை அவங்க சொன்னாங்கன்றா தான் நம்ம ஏற்றுக்கிறணுமே தவிர, அவங்களா சொன்னால் அது மார்க்கம் இல்லை, அதற்கான அதிகாரம் ரசூலுக்கு வழங்கப்படவில்லை. இந்த அளவுக்கு மார்க்கம் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த ஒன்று ஆழமாக பதிஞ்சுன்னு சொன்னால் மார்க்கத்தில் ஒன்று கூடுமா கூடாதாங்கிறது நம்ம என்ன தேடுறோம், எந்த கித்தாப்பில் இருக்குது, அந்த கித்தாப்பில் இருக்குது, எத்தனை வருஷத்துக்கு முந்தின கித்தாப்பு, எவ்வளோ அறிஞர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அறிஞர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நமக்கு தேவையா, எப்படிப்பட்டவர் நமக்கு என்னென்ன, அவர் எப்படிப்பட்டவராகவே இருந்துட்டு போகிறாரு, அவர் மாதிரி ஒரு ஜீனியஸாக இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், அதனால் அவர் சொன்னது மார்க்கமாயிருமா. அவர் எடுத்து சொல்கிற நல்லா விலைக்கு சொல்லட்டும், அதுதான் செய்யலாம், எடுத்து தான் சொல்லணும், கையில் மடியில் போட்டு சொல்ல முடியாது. எடுத்து சொல்கிறதுனால என்ன அர்த்தம், எங்கேருந்து எடுக்கணும், வகையிலேருந்து எடுக்கணும். அல்லாஹ் ரசூல் சொன்னதுலேருந்து எடுத்து, இந்த இருக்குது வகி, இதிலிருந்து அப்படி வழங்குது அப்படி வழங்குது அப்படின்னா சொல்லுங்கள், அது வழங்கா எல்லோரும் பார்ப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆதாரமோடு ஆக்க பார்க்குறீங்க, குர்ஆன்லாம் இல்லையா, ஹதீஸில் இல்லை, என்ன செய்வது, சஹாபாக்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும், அல்லது வந்து இமாம்களை பார்க்கணும், பெரியார்களை பார்க்கணும், முன்னோர்களை பார்க்கணும், இப்படி தானே வழங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா, இல்லை. அதே மாதிரி ஃபஸ்தம் சிக் இஸ்தம்சங்கன்னா அவனை பற்றி பிடித்துக்கொள், பில்லதி ஊகிய இலைக்க உனக்கு அறிவிக்கப்பட்டதை, எது உனக்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த ஒன்றை, அதாவது உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீ வந்து இப்படி பலமாக பிடித்துக்கொள். அலா சிராத், இன்னக்கு அலா சிராத்தி முஸ்தகீம், நீ நேரான பாதையில் இருக்கிறாய். நேரான பாதைக்கு தான் அளவுகோல், நேரான பாதையில் இருக்கிறாய். நேரான பாதையில் இருக்கிறாய்ன்னா என்ன செய்யணும், அறிவிக்கப்பட்டதை பிடிச்சிக்கிறணும். இஸ்தம் சிங் பற்றி பிடித்து கொள்வாயாக, பில்லதி ஊகிய இலைக்க உமக்கு அறிவிக்கப்பட்ட வகையாக அறிவிக்கப்பட்டதை பின்பற்றி பிடித்து கொள்வீராக, இன்ன கால சுராத்தி முஸ்தகீம், நீ வந்து நேரான பாதையில் நீ இருக்கிறாய் சொல்லிட்டு, இது உனக்கு மட்டும் இல்லை, இன்னகு இந்த அறிவுரையில் திக்ருன் லக்க ஒளி கௌமிக்க, உனக்கும் உன்னுடைய கௌமுக்கும், கௌமுற நம்ம தான், உனக்கும் உன்னுடைய கூட்டத்தாருக்கும் உள்ள போதனை இது, அவங்களும் என்ன செய்யணும், வகையில் வந்ததை தான் பின்பற்றணும். இது உனக்கு மட்டும் உள்ளதில் எப்படி சொல்கிறான் பாருங்க, இன்னகுள்ள திக்ருன் லக்க, இது உனக்கும் இதுக்கிறாக திக்ருன்னு அறிவுரை, இது உனக்கும் அறிவுரையாக இருக்கிறது, ஒளி கௌமிக்க உனது சமுதாயத்திற்கும் அறிவுரையாக இருக்கிறது, ஓ சௌஃபத்துசாலூன், இது குறித்தும் நீங்கள் வந்து விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஜுஹ்ரு அத்தியாயத்தில் இது வருகிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குரிய ஆர்டர் என்னென்னு கேட்டால், என்னிடமிருந்து வகியை அறிவிக்கிறதா நீ பின்பற்றணும், அதுதான் நேர்வழி. இது உனக்கு மட்டும் நான் சொல்லலை, உனக்கும் சமுதாயத்துக்கும் இதை சொல்லுகிறேன். இதில் ஏதாவது முன்னப்பட நடந்தீங்க என்று சொன்னால் முடிக்கிறான், எப்படி முடிக்கிறான் அந்த வசனம், ஒ சௌஃபத்துசாலூன், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், பின்னர் விசாரிக்கப்படுவீர்கள். அதுக்கு கொஸ்டின் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் வேறு ஒன்றை ஆதாரமாக கொண்டு செயல்பட்டால், ஒ சௌஃபத்துசாலூன், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ அல்ல இந்த வாசல் அவனுடைய பவரை விடவே மாட்டான்ல, எப்படி இபாதத்தை வந்து விட மாட்டானோ, அல்லாஹ் வந்து அவனை தான் வணங்கணுங்கிறான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான நேசராக இருக்கிறார் ஒருத்தர், அவர் போய் வணங்கிட முடியுமா, எனக்குன்னு உள்ளது எவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தன்மை என்னென்னு கேட்டால், ஒரு இபாதத்தில் எப்படி விட்டு கொடுக்க மாட்டானோ, அதே மாதிரி தான் முடிவு எடுப்பதில் தீர்மானிக்கிறதுலையும் விட்டு கொடுக்க மாட்டான். முடிவு எடுக்கும் அதிகாரம் எனக்கு உரியது, தீர்மானிக்கும் அதிகாரம் எனக்கு உரியது, நான் என்ன தீர்மானிக்கிறேன் என்பதை உனக்கு நான் சொல்லுவேன், அதை போய் மக்களுக்கு சொல்லுதான் அல்லாஹ்வுடைய அந்த தூதர் அனுப்புடைய நோக்கம்னு வழங்குது. அப்போ இது ஒரு விஷயம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் வச்சுருக்கிறான்னு பார்த்தோம்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காலத்துலேயும் பெரியார் முன்னோர் அந்த கிதாப் இந்த கிட்ட வரமாட்டாங்க. அப்போ ஃபிக்குகளை ஒரு சட்டத்தை உண்டாக்குவதாக இருந்தால், எதிலிருந்து உண்டாக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா, அதுலேருந்து உண்டாக்கணுமே தவிர, அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்மளால் செய்ய முடியாது.
அப்போ இது இது ஒரு இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் வழங்கி கொள்ளணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தூதரை அனுப்பிட்டான்ல, தூதராக அல்லாஹ் அனுப்பிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்னு வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை நீ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம அந்த நீங்கள் சிந்தித்து விளங்குற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். அதாவது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு விதமான செயல்பாடு இருக்குது. ஒன்று தூதர் என்கிற முறையில் உள்ள ஒரு செயல்பாடு, இன்னொன்று வந்து மனிதருங்கிற முறையில் அவங்க செஞ்ச செயல்பாடு. அவங்களுடைய செயல்பாடுகளை ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். தூதர் என்கிற முறையில் அவர்கள் செய்தவை, மனிதர் என்ற முறையில் செய்தவை. இது நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாரும் எல்கேஜி மாதிரி அறிஞ்சு வச்சுக்கிற விஷயம், ஆனால் அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இந்த விஷயத்தை அறிஞ்சு தான் வச்சுக்கிறாங்க. எப்படி அறிஞ்சிருக்கிறாங்க என்றால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் பண்ணி போனாங்க பல இடங்களுக்கு. எதில் பிரயாணம் பண்ணி போனாங்க? ஒட்டகத்தில் போனாங்க, கோவேறு கழுதையில் போனாங்க, குதிரையிலையும் போனாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தும் போனாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் போனது ஒட்டகத்தில் போனாங்க. ஹஜ்ஜிக்கு ஒட்டகத்தில் தான் போனாங்க. அப்போ நம்ம ஹஜ்ஜிக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து எந்த 72 கூட்டத்தில் யாராச்சும் ஹஜ்ஜிக்கு ஒட்டகத்தில் போகிறது சுன்னத்துன்னு சொல்லுவாங்களா? ஆனால் ரசூல்லா ஒட்டகத்தில் போனாங்க. ஒட்டகத்தில் தான் போனார்கள். ஒட்டகத்தில் போனதை வைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி தான் அவங்க வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒட்டகத்தில் தான் நீங்கள் போகிற சுன்னத்து, ஃபர்லுன்னு சொல்லாட்டால் கூட அதுதான் சிறந்தது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு பயன் பண்ணியிருக்கிறாங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த சுண்ணத்தை பேணருக்கு பாருங்கள், ஒட்டகத்தில் ஏறி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? குறைஞ்சபட்சம் ஒட்டகத்தில் இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இல்லாமல் போச்சு. இருந்த காலத்தில் அப்படி அப்போ சொன்னாங்களா? இல்லை. அப்படியே போய் அப்படியே வச்சுக்கிறோம், ஃப்ளைட்டில் தான் போகணும்னு சொன்னால் சரி, ஜித்தா ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு, அதுக்கு பிறகாச்சும் அங்கிட்டு போகிற எல்லாத்தையும் ஒட்டகத்தில் போயிட்டுருக்குறாங்களா? இதுவும் நிர்பந்தத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன், அப்படி போகிறது சுன்னத்துன்னு சொன்னாங்களா? நீங்கள் மக்காவில் இங்கே நிர்பந்தத்துக்கு நம்ம ஃப்ளைட்டில் ஏறிக்கிறங்க, ஜித்தாவில் இறங்கிருங்க. இறங்கணுன்னு நீங்கள் என்ன செய்யணும், அங்கே பல இடங்களுக்கு போக வேண்டியது வர வேண்டியதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே நீங்கள் ஒட்டகத்தின் வழியாக தான் நீங்கள் என்ன செய்யணும், ஒட்டகத்தில் இருந்து கொண்டு தான் அரஃபாவில் உரையே நிகழ்த்தினார்கள். அப்படிங்கிறதுனால ஒட்டகம் மஸ்டன்னு யாராவது சொன்னாங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போனது என்பது உண்மை, மறுக்கவே முடியாத உண்மை, ஆதாரத்தோடு உள்ள ஒரு உண்மை. ஆனால் அது சுன்னத்தை ஆணிச்சா ஆவலை. ஏன் ஆவலை? இது வகையில் செஞ்சது இல்லை. எதனால் ஆவலை? இது வகையில் செஞ்சது இல்லை. இப்போ வகையில் செஞ்சது இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், ரசூல் அல்லாஹ் ஆக்கினால 40 வயசில் அதுக்கு முந்தியும் அதை செஞ்சுருக்கிறாங்களா நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முந்தைய ஒட்டகத்தில் போயிருக்கிறாங்கல்ல, அப்போ அது வகையினால் போகலை, வழக்கத்தில் போனது. அந்த ஒட்டகத்தில் போனதை வந்து வகையா அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு முடிவா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது எதை வச்சு எடுக்கிறோம் என்று கேட்டால், அவங்க என்றைக்கு ரசூல் ஆகுறாங்க? 40 வயசில், 40வது வயசில் தான் ஃபஸ்ட் ஒட்டகத்தில் ஏறினாங்களா? அதுக்கு முந்தைய வியாபாரம்லாம் பண்ணாங்களா? போகலாம், ஒட்டகத்தில் போகலையாண்டா போனாங்க. எதன் மூலம் போனாங்க? வகையிலே போனாங்க. அப்போ அதற்கு முன்னாலும் அந்த செயலை அவங்க செய்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். முன்னாடியும் செஞ்ச ஒரு செயலாக இருந்தால் அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இருந்த வசதியை பயன்படுத்தணும். அன்றைக்கி அதுதான் இருந்தது. இந்த காலத்தில் இருந்தால் ரசூல்லா ஃப்ளைட்லாம் போயிருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இருந்த பயணத்துக்குரிய வாகனமாக இருந்தது எது? ஒட்டகம், குதிரை, கோவேறு கழுதை தான் இருந்தது. அல்ல அப்படி தான் சொல்கிறான், உள் கையில் உள் பிகால உள் ஹமீர லி தர்க்க புகா ஓ ஜீனா. கோவேர் கழுதை, குதிரை, ஒட்டகத்தையெல்லாம் நெஞ்சிருக்கிறோம், குதிரையெல்லாம் படைச்சிருக்கிறோம். எதுக்கு படைச்சிருக்கிறோன்ட்டு கேட்டால், இ தர்க்க புகா, நீங்கள் பயணிப்பதற்காகவும் ஓ ஜீனத்தன் ஒரு அந்தஸ்துக்காகவும் படைத்திருக்கிறோம். ஓ யகுலுக்கும் ஆலா தாலமூன், நீங்கள் அறியாதவற்றை மல்லா படைக்குவான், அறியாதவற்றை படைப்பான். இப்போ படைச்சிருக்கிறாங்கல்ல வாகனம், அதை குறிக்கிறது. ஃப்ளைட்டு காரெல்லாம் படைச்சிருக்காங்கல்ல, ஓ யகுலுக்கும் ஆலா தாலமூன், இனியும் சில வாகனங்கள் எல்லாம் படைப்பான்ட்டு அதில் சொல்லி காட்டுறான்னு வைங்களேன். அப்போ இதில் வந்து அந்த பயணத்திற்கு அன்னைக்கு இருந்தது என்னவோ அதை பயன்படுத்தினார்களே தவிர அது வகி வந்து பயன்படுத்தலை.
அப்போ எப்படி பிரிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு செயல் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறோம். அது வந்து அவங்க அந்த காலத்தில் வாழும்போது என்ன இருந்துச்சு அதை தான் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு நம்ம விளங்கியிருக்கிறோம். இது எல்லோரும் எல்லோரும் விளங்கி தான் வச்சுருக்குறாங்க. 72 கூட்டத்தில் யாராவது ஒட்டகத்தில் பொருள் சொன்னது சொன்னாங்களா? அல்லது வந்து இன்னொரு வகையாக இதை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டால், ரசூல்லா இதை ஒட்டகத்தில் போனாங்கள்ல, ரசூல்லா போன மாதிரி ரசூல்லா மட்டும்தான் முத முதல்ல போகிறாங்களா, மற்றவங்க எதிரிகளும் போனாங்களான்னு பார்க்கணும். எதிரிகளும் ஒட்டகத்திலாம் போனாங்க. ரசூல்லா எப்படி ஒட்டகத்தில் போனாங்களோ அந்த மாதிரி ரசூலை எதிர்க்கக்கூடியவர்களும் எதில் போனாங்க? ஒட்டகத்திலான போனாங்க. அப்போ இது வகையில் செஞ்சது இல்லை தானே? அபுஜெயிலும் ஒட்டகத்திலான போனா? ரசூல் சல்லா சலம் எப்படி ஒட்டகத்தில் போனாங்களோ அதே மாதிரி தான் அபுஜெயிலும் போயிருக்கிறான். அப்போ இது வகைக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ ரசூல்லாவுடைய செயல் ரெண்டுன்னு விளங்குதா? ரசூல்லாவுடைய செயல் வந்து வகி வந்தும் செய்வாங்க, அந்த ஊர் வழக்கத்தில் உள்ளது என்ன இருக்கு அதையும் செய்வார்கள். ஊர் வழக்கம் என்கிற அடிப்படையில் செய்தார்கள் என்று சொன்னால் அது வந்து என்ன இல்லை, மார்க்கத்தில் அது சுன்னத்துன்றதில் வராது, அதை தான் செய்யணும்னு வராது, அதை செய்வது சிறந்தது என்று கூட வராது. அன்னைக்கு இருந்த வசதியை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை உணவு தான் சாப்பிட்ருக்குறாங்க, சோறு திங்கலை. நம்ம சாப்பிட்ற அரிசி இந்த பிரியாணி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதைத்தான் சாப்பிட்ருக்குறாங்க, கோதுமையில் உள்ள சப்பாத்தி அதுகளை தான் சாப்பிட்ருக்குறாங்க, ரொட்டியை சாப்பிட்ருக்குறாங்க. ரசூல்லா சாப்பிட்ட நெசம் அது தூதருங்கிற முறையில் அந்த சாப்பிட்டாங்களா, மனித முறையில் சாப்பிட்டாங்களா? அவங்க ஒட்டகத்தை கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில் அதை செஞ்சாங்களா, அல்லது மனிதருங்கிற முறையில் செஞ்ச அந்த காலத்து வசதியை தான் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு செஞ்சாங்களா? நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம், இது கோதுமை ரொட்டியை 40 வயசுலாம் திங்க ஆரம்பித்தாங்களா, அதுக்கு முந்தைய தானே சாப்பிட்டாங்க, வகி வராமல் செஞ்சுருக்குறாங்கல்ல, அப்போ ஊர் வழக்கம்னு விளங்கி போச்சு. 40 வயசுக்கு முந்தியும் அந்த ரொட்டியை சாப்பிட்ருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்னு ஆன பிறகும் சாப்பிட்ருக்கிறார்கள். அப்போ இது என்ன அர்த்தம்? அந்த ஊருடைய உணவு முறை, அந்த ஊரின் உணவு முறை என்ற முறையில் அவங்க சாப்பிட்டார்களே தவிர அதுதான் சிறந்தது என்பதற்கு சாப்பிடவில்லை. வணங்குதா? அதே மாதிரி ரசூல்லா சாப்பிட்ட மாதிரி தான் எதிரிகளும் சாப்பிட்டாங்க. இந்த கோதுமையை அவர் ரசூல்லாவோட சண்டைக்கு வந்தவனே அதான் சாப்பிட்டான், ரசூல்லா தான் சாப்பிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமையை சாப்பிட்டார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி அதை சுன்னத்துன்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நம்ம சிந்திச்சு பார்க்குறோம், இது வகையில் வராதுன்னு விளங்குறோம். அப்போ எதை நீங்கள் விளங்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுது, தெரிஞ்சாலும் அதை நம்ம மார்க்கம் இல்லைங்கிறோம். நம்ம எல்லோரும் வீட்டில் கோதுமையை சாப்பிட்டு தூக்கி போட்டு சோத்தை தூக்கி போட்டு கோதுமையை தின்னுங்கன்னு ஒரு அஜர்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்போ ரசூல்லா போன ஆதாரம் இருக்குதே, அங்கே தான் விளங்குது. அதோடு நிறுத்திக்கிறாங்க, சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விளங்குது? அது வகையில் செஞ்சது இல்லை, வகையில் செஞ்சது இல்லாட்டி பின்பற்றக்கூடாதுங்கிறீங்கள. அப்போ நீங்கள் சொல்கிற சகாபாக்கெல்லாம் வகி வருமா? இமாம்களுக்கெல்லாம் வகி வருமா? பெரிய அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே வந்து வகி இல்லாமல் செஞ்சால் பின்பற்ற மாட்டீங்க, மீதி உள்ள ஆட்களுக்கெல்லாம் வகி இல்லாத ஆளுக்கு சொன்னால் பின்பற்றுவீங்கன்னு என்ன அர்த்தம்? இது ஒன்று பத்தாத ஆதாரம். இப்போ ரசூல்லாவுடைய செயல்களை எல்லாருமே இதை ஒத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ரசூல்லா இந்த மாதிரி சட்டை போட்டாங்களா, இந்த மாதிரியான ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்துச்சா? இல்லை, ஒரு துண்டை போதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெருநாகர் நாளைக்கு போடுறதுக்கு ஒரு சட்டை வச்சுருப்பாங்க, அதை எடுத்து போட்டுக்கிடுவாங்க. பெருநாளைக்கு சில தூதுக்குழுவை சந்திக்கும் போது அப்படி வச்சு ஒரே ஒரு சட்டை இருந்துச்சு. அப்போ மற்ற நேரம்லாம் ஒரு துணி தான் போத்திக்கிடுவார்கள். அப்போ ரசூல்லா இதுதான் காலமெல்லாம் போத்திக்கிட்டு இருந்தார்கள். அதனால் அனைவரும் என்ன செய்யுங்க, இருக்கிற சட்டையெல்லாம் நீ கலட்டி வைத்து விட்டு ஒரு பெரிய போர்வை போர்த்தி கொண்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கன்று அஜர்த்து பயான் பண்ணுவாரா? அப்படி தான் ரசூல்லா இருந்தாங்கன்னு பயான் பண்ணுறாரு. அப்படி நம்ம இருக்கணும்னு பண்ண மாட்டேங்கிறாரு எந்த கூட்டமும். அது எந்த கொள்கையில் உள்ள கூட்டமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுதான் நம்முடைய ஆடைன்னு சொன்னாங்களா, ரசூல்லாவுடைய ஆடை இன்னது தான்னு தெரிகிறது, தெரிந்து விட்டு கூட அதைத்தான் நீங்கள் அணியணும்னு யாரும் சொன்னாங்களா? சொல்லலையே, சொல்லலை. அது ரசூலுடைய ஆடை கிடையாதுப்பா, அந்த காலத்தில் உள்ள முறை அதுதான். இப்போ உள்ள நவீன நெசவு, நவீன தையல் மிஷின்கள் பல அதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் வந்து ஒரு துணியை தைக்கிறாங்க, நான் மழை உட்காந்து தச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சட்டையை தச்சு முடிக்கிறதுக்கு நம்ம தான் செஞ்சுக்கிறனு, அதுக்கே 10-15 நாள் பிடிச்சிரும். அதனால் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காமல் என்ன செய்வாங்க, துணியை போத்திக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு.
இந்த மாதிரி தான் அதை செஞ்சிட்டு இருந்தாங்க என்பது வந்து அன்றைய வசதிகளுக்கு இதுதான் எளிதாக செய்ய முடிந்தது. அதை செஞ்சார்களே தவிர அதுதான் சுண்ணத்து ஆகுமா? இன்னும் சொல்ல போனால் இந்த இதெல்லாம் சுண்ணத்து பேசுகிற ஆட்கள் பெரிய சஹாபியை பின்பற்றணும்லாம் பேசக்கூடிய ஆட்கள் என்ன செய்கிறாங்க பெரிய ஒரு உடமாக்கள்னா, பனியனை போட்டு அதுக்கு மேலே சட்டையை போட்டு சட்டைக்கு மேலே கோட்டை போட்டு கோட்டுக்கு மேலே ஜுபா போட்டு நாலு ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறாங்க வந்துட்டு மார்க்கறிஞர்கள்லாம். ஆனால் ரசூலுல்லா ஒரு துணியை தான் போத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஒரு ட்ரெஸ்ஸில் துருளாமான்னு ஒருத்தர் கேட்பார், சஹாபி வந்து கேட்பார் ரசூலுல்லாட்ட, அவளி குள்ளிக்கும் சௌபாணி எங்கள்கிட்ட எல்லாம் ரெண்டு ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் ஒன்றானு பாருக்கு, அவளி குள்ளிக்கும் சௌபாணி உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு சவுப்பு இருக்குதா, சவுப்புண்டா ட்ரெஸ்ஸு ஆடை ரெண்டு ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா என்று கேட்குறாங்க. அப்போ அப்படி இல்லை, அந்த காலத்தில் அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை இப்படி தான் இருந்துச்சுன்றது நல்லா விளங்கி கொண்டு அது மாதிரி 20 மடங்கு ஆடையை போடுறோம். 20 மடங்கு என்ன செய்கிறோம், ஆடைக்கு மேலே ஆடை, ஆடைக்கு மேலே ஓட்டை, சட்டைக்கு மேலே கோட்டு, கோட்டுக்கு மேலே சட்டை, ஜுப்பா, பையன் ஜமான அவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சு அன்றைக்கி. அப்போ நம்ம அதை எப்படி விளங்குகிறோம்? அன்றைக்கு இருந்த பொருளாதார நிலைமையில், அன்றைக்கு இருந்த வசதி வாய்ப்புகளில் இதுதான் இயலும். இதைத்தான் எல்லோரும் செஞ்சாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ரசூல்லா வந்து நபி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க நல்ல வசதியாக இருந்தாங்க. சாதாரண மக்கள், வசதியற்ற மக்கள் இதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அன்றைக்கி பொருளாதாரத்துடைய இல்லாத ஒரு காரணத்தினாலையும் இந்த மாதிரி தயாரிப்புகள்லாம் ரொம்ப பெரிய கோடீஸ்வரம் தான் வாங்க முடியும் சட்டையெல்லாம். அப்படியான ஒரு ஒரு நிலைமையாக இருந்ததுனாலையும் இந்த துணியை போர்த்தி கொள்வது தான் அன்றைக்கு உள்ள பட்ஜெட்டுக்கு அது பொருத்தமாக இருக்கும்னு செஞ்சாங்க. அதை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், மார்க்கம்னு சொல்ல மாட்டேங்கிறோம். இது ஒன்று பார்த்தாதா, அதுதான் நல்லா சொல்கிறேன், நான் வகியில் அறிவித்தது தான் பின்பற்றேன்னு. இந்த வசனத்துக்கு விளக்க விளங்குதா? நான் வகியாக சொன்னேன் அதை தான் பின்பற்றேன்னு. வகியாக இல்லாமல் செஞ்சார்னா வெறுமனா பின்பற்றுங்க இல்லாட்டி விட்டுட்டு போங்க. பின்பற்றணும் கிடையாது, ரசூலை பின்பற்றலாம் வராது, அதுக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் காலமெல்லாம் கோதுமை தான் சாப்பிட்டாங்க, நானும் கோதுமைக்கு மாறுறேன்னு ஒருத்தன் செஞ்சானா ஒரு சவாபு கிடைக்குமா? அதனால் கூடுதலாக கிடைக்குமா? கிடைக்காது. இந்த மடத்தனத்துக்கு வேண்டாம், தண்டனை வேண்டாம், அதில் கேட்டாலும் கேட்பான், கேள்வி வேண்டாலும் கேட்பான். அப்போ இதை வந்து ரசூலில் செஞ்சதையே செஞ்சாலும் கூலி கிடைக்குமான்னு, மறுமையில் கூலி கிடைச்சா தானே அது தீனுன்ற அர்த்தம், இதுக்கு கூலி கிடைக்காது. அப்போ நம்ம அல்லா நமக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாவை அல்லாவுடைய தூதரை அனுப்பிவிட்டு அவரை ரெண்டாகத்தான் உங்களுக்கு பிரித்து தருகிறான். இது சம்பந்தமாக இன்னும் கூடுதல் விவரங்கள் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அந்த மற்ற விஷயங்களுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.